உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவின் முதலாவதான தேசிய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தை அமைக்குமாறு அறிவியல் துறையை மத்திய அமைச்சர் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் தொழில்நுட்ப தலைமை அலுவலகமான டெக்னாலஜி பவனில் விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய அமைச்சர் நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் செயல்படும் பல்வேறு சுயேட்சையான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களின் ஆராய்ச்சி வலுவை பயன்படுத்தி இத்தகைய பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆராய்ச்சி வெளியீடுகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை உலகத்தில் இந்தியா மூன்றாம் இடத்தில் இருப்பதாகவும் ஆராய்ச்சி வெளியீடுகளின் தரத்தை பொறுத்தவரை இந்தியா ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாகவும் புகழ்பெற்ற சர்வதேச விஞ்ஞான சஞ்சிகை தெரிவித்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அறிவியல் தொழில்நுட்பத்தின்பால் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய கவனம் செலுத்தி வருவதை குறிப்பிட்ட அமைச்சர் பிரதமரின் தலையீடு காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பதிவு உரிமை சட்டம் கட்டுப்பாடுகள் குறைந்து ஊக்குவிப்புகள் அதிகமான ஒன்றாக மாற்றியமைக்கப்பட்டது என்று கூறினார் இந்தியா தனது எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ள நிலையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை தனது கதைகளை வெளிக்கொணர வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான திட்டங்களையும் சில பெரிய இலக்குகளையும் இந்த துறை நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டுக்